சார், அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் இருக்கீங்க? நெக்ஸ்ட்டு கேஸ்ட்டை பற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கு சார். உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நானும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். கேஸ்ட் பற்றி ஓகே, நோ ப்ராப்ளம். ஆமாம், அதுலேருக்கு நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க சார். இப்போ பிறந்ததுலேருந்து சாவர வர கேஸ்ட் தான் சார் மெயினாக பார்க்காங்க. ஒரு ஸ்கூலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாயின் பண்ணும்போது நீமே கேட்குறதில்ல, கேஸ்ட்டை தான் கேட்காங்க. வேலைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, வேலை விஷயத்தில் நம்மளை ஃபஸ்ட்டு கேட்குறதே கேஸ்ட்டு தான் சார். கேஸ்ட்டு பார்த்தா சார் வேலை கொடுக்கும். இதே அவங்க உற்பத்தி பண்ணுற பொருள் மட்டும் வேண்டும், ஆனால் அவங்க வேண்டாம். இப்போ மேரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ லவ் பண்ணுறவங்க பெரிய காரணமே இந்த கேஸ்ட்னால தான் சார். ஸோ தான் சார், இதுதான் சார் என்னோடய கருத்து. அப்படி நீங்கள் கேஸ்ட் பார்க்க மாட்டிங்களா? இப்போலாம் யார் சார் கேஸ்ட் பார்க்கா? எனக்கு கூட நிறைய லோ காஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார். நாங்களாம் ஒரே தட்டில் தான் சார் சாப்பிடுவோம். எதுக்கு மச்சார்த்து நெஞ்சு போறாரு திடீர்னு போறாரு? ஒரு பாட்டு பாபா கேப்போம் சொல்லல சார். சார் என்ன சார் ஆச்சு? ப்ராப்ளமா சார், நான் தீர்த்து வைக்கேன். உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க ஒன்னா வந்து சாப்பிடுறதே பெருமையா சொல்லியிருக்க மாட்டீங்க. அப்புறம் உங்க வாயிலிருந்து கேஷ்ங்கிற வார்த்தையே வந்திருக்காது. இப்பவாச்சும் உணர்ந்தீங்களே. சாரி சார், தெரியாமல் சொல்லுங்க சார். சார் நான் அப்படிலாம் நினைக்கல சார். ஆனால் சாரி சார், சாரி சார், சாரி சார். தம்பி இங்கே அந்த ஜாதி இந்த ஜாதியெல்லாம் எதுவுமே இல்லைப்பா, இங்கே ஒரே ஜாதி மனித ஜாதி. நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இன்றும் நாம் ஏதோ ஒரு வகையில் ஜாதி உணர்வோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதத்தை தவிர வேறு ஜாதிகள் இல்லையடி பாப்பா.